ஆண்டனி வெர்சஸ் வீரராகவன் இந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு. சோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ வாங்க பார்க்கலாம். அண்ட் கைஸ் இன்னைக்கு 6 மணிக்கு இன்னொரு வீடியோ வரும். நீங்க கேட்ட வீடியோ தான், மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. பாக்கும்போது ஆண்டனிக்கு ஒரு ஆளை ஒரே கையில ரொம்ப நேரமா தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுங்களை அடிச்சு பறக்க போற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. வீரராவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆளை தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க, ஆனா ரெண்டு கையில தூக்கி வச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஆண்டனி பாத்தீங்கன்னா ஒரே கையில தூக்கி வச்சிட்டு இருப்பாரு. சோ இது ரெண்டுத்தையும் வச்சு பாக்குறப்ப ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் ஆண்டனிக்கு தான் அதிகம் சொல்லி ஆகணும். ஸ்கில் அப்படின்னு பாக்கும்போது ஆண்டனி நல்லா ஃபைட் பண்ணுவாரு, ஏகப்பட்ட கன்ஸ் யூஸ் பண்ணுவாரு. வீரராவன் பாத்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணுவாரு, எல்லா வகையான கன்ஸ் யூஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஃபைட்டர் ஜெட் ஓட்டி இருப்பாரு. சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப ஸ்கில் பொறுத்த வரைக்கும் வீரராவனுக்கு தான் ரொம்ப அதிகம். ஐக்கிய அப்படின்னு பாக்கும்போது ஆண்டனி ஒரு கன் ஃபேக்டரி வச்சு நடத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கன்ஸ் எல்லாத்தையும் வெளியே சப்ளை பண்ணுவாரு. அண்ட் அதுவும் இல்லாம ஜாக்கி பாண்டியன் அவரை போட வரான்னு தெரிஞ்சிருந்து பிளான் எல்லாம் மாத்திருப்பாரு. வீரராவனுக்கு பாத்தீங்கன்னா மால்ல மக்களை காப்பாத்துறதா இருக்கட்டும், ஒரு மாசம் பாகிஸ்தான் போய் பதுங்கி இருந்து உமர் ஃபர்க் அப்படின்னு டெரரிஸ்ட் பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. சோ அது ஒண்ணு அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. சோ ஆண்டனியும் சும்மா எல்லாம் இல்ல, கன் ஃபேக்டரி நடத்தது ஒண்ணு அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது, விளையாட்டு பொருள் எல்லாம் இல்ல. எவ்வளவு ப்ராப்ளம் வரும், எவ்வளவு பிரஷர் வரும் முட்டை போற கோழிக்கு தான் தெரியும். சோ ஐக்கிய பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பாக்கும்போது வீரராவனுக்கு அவ்வளவு வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆண்டனிக்கு பாத்தீங்கன்னா கன்ல புல்லட் வாங்குற மாதிரியும் அடி வாங்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. சோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்டனிக்கு தான் ரொம்ப அதிகம். ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பாக்கும்போது ஆண்டனி சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே ஃபைட் பண்ணுவாரு. பட் இதை விட வீரராவனுக்கு ரொம்ப அதிகம் தான், ஏன்னா அவரோட ஃபைட்டிங் ஸ்பீட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். சும்மா பறந்து பறந்து வேற லெவல்ல சண்டை போடுவாரு. சோ ஃபைட்டிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் வீரராவனுக்கு தான் ரொம்ப அதிகம். ஃபைனலா வீக்னஸ் அப்படின்னு பாக்கும்போது வீரராவனுக்கு குழந்தைகள், ஆண்டனிக்கு அவரோட ஒய்ஃப் அண்ட் அவரோட பையன். சோ இவங்க ரெண்டு பேர்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர் ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேர்ல உங்களோட ஃபேவரட் யாரு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் ஆல் போடுங்க. பை கைஸ்.